ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விஎம் லைசஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போனால், தூத்துக்குடியில் இருக்கிற சக்தியா ஹோட்டலுக்கு போகணும். எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிற வழியில் சக்தியா ஹோட்டல் அவுட்டரில் இருக்குது. ஸோ அங்கே போய் உடனே காம்ப்ளிமெண்ட்டாக கேசரி ஃபஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. கேசரி சாப்பிட்டு முடிச்சோடனே அடுத்தது வடை சாம்பார் சட்னி வாங்கி சாப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, என் பொண்ணு வந்து நெய் ரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எங்கள் அக்கா எப்போவுமே வெங்காய ஊத்தப்பம் பிடிக்கும். ஸோ அவங்க வெங்காய ஊத்தப்பம் சாப்பிட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பூரி தாங்க. பூரினா எனக்கு அம்புட்டு பிடிக்கும். நல்ல புஸ் புசுன்னு இருந்தாலும் நான் ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். ஸோ நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன். ரெண்டு தான் சாப்பிட்டேன், ஏன்னா ரொம்ப என்ன சாப்பிட்டேன்னா திகட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ரெண்டு அவ்வளோதான் லிமிட்டு. கிழங்கு வச்சு சாப்பிடுறேன். சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு காஃபி நானும் எங்கள் அக்காவும் வாங்கி குடிச்சிட்டோம். நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இன்னொரு அக்கா வீட்டுக்கு போகிறோம். ஸோ போகிறதுக்கு முன்னாடி சத்தியா ஹோட்டல் நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. இப்போ சின்ன பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் தொட்டில் போட்டு ஆட்டுறதுக்கு இருக்குது. ஒரு மூணு வயசு பிள்ளைங்களை கூப்பிட்டு போனால் சேரில் உட்கார வச்சு சாப்பிட கொடுக்க அதுவும் இருக்குது. பக்கத்துலேயே ஹோட்டல் பக்கத்துலேயே சாக்லேட் கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அந்த சாக்லேட் கடையில் பக்கத்தில் ஐஸ்கிரீம் நிறையா இருந்தது. சாக்லேட்ஸ் நிறைய, சாக்லேட்டு லேஸ் பாக்கெட்ஸ் அது இதுன்னு இருந்துச்சு. என் பொண்ணு சும்மா இருப்பால, நாங்கள் சாப்பிட்டதே 300 ரூபா, ஆனால் சாக்லேட் ரேட் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கும், 700 ரூபா ஆச்சுங்க. ஸோ சாப்பிட்ட ரேட்டோட சாக்லேட் ரேட் தான் கூட. சரி, என்றைக்கே ஒரு நாள் வரோம், நம்ம என்ஜாய் பண்ணுமே அப்படின்ட்டு பிள்ளைங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ எடுக்கல, எல்லாமே ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று எடுத்தா, ஏன்னா அவள் தங்கச்சிக்கு எடுக்கணும்னு காண்டி. ஸோ இவ ஒன்று அவள் தங்கச்சிக்கு ஒன்றுன்னு எடுத்தா. ஸோ சாக்லேட்டுமே நல்லா சூப்பராக இருக்கும். நியூட்ரலாக பாருங்கள், மடியில் எவ்வளோ சாக்லேட் போட்டிருக்கா பாருங்க. நியூட்ரலாக இந்த உருண்டை சாக்லேட், நியூட்ரலே சாக்லேட் வேறு வந்துருக்கான். ஸோ இதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் காண்டியே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் மயில உள்ள ஜூஸ் பாக்கெட் ஒன்று வாங்கினா. ஸோ அது காரில் வரும்போது ட்ராவல் பண்ணும்போது குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோடனே அக்கா வீட்டில் வெல்கம் ட்ரிங்க்ஸாக ரோஸ் மில்க் கொடுத்தாங்க. ஸோ அது ரொம்ப பிடிச்சிருந்து, ரோஸ் மில்க் பாதாம் மில்க் கொடுத்தாங்க. நான் ரோஸ் மில்க் தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் சாப்பிடாக பிருந்தாவன் ஹோட்டல்லேருந்து அத்தா வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா சோறு வச்சு சாம்பார் கீரை கூட்டு வச்சுருந்தாங்க. அதனால டேஸ்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. கீரை கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடை, சாம்பார் புளிக்கிழம்பு ரசம் மோர் பாயசத்தோட சாப்பாடு, ராஜ சாப்பாடு சாப்பிட்டோம். சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.